श्रीमाधवान्वयसुदाम्बुधिपूर्णचन्द्रं श्रीश्रीनिवासगुरुवर्यकृपात्तचक्रं श्रीनव्यरङ्गयतिवर्यकृतात्मरक्षं वन्दे सदा वरदलक्ष्मणदेशिकेन्द्रं श्रीमद्वेदान्तरामानुजयति कृपया रङ्गिणी न्यस्तभारं तत्सम्प्राप्तागमान्तद्वितयमनुगणं सृष्टता पूर्णमुख्यम् श्रेष्ठ श्रीरङ्गरामानुजमुनिकरुणालब्धमोक्षाश्रमं तं सद्वस्तं श्रीवराहं यदि वरमनघं देशिकं संश्रयामि वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपार्थबोधं तत्पादयुग्मसरसीर्धभृङ्गराजं त्रय्यन्तयुग्मकृतपूरिपरिश्रमं तं श्रीरङ्गलक्ष्मणमुनिं शरणं प्रपद्ये श्रीमद्जीवासयोगीश्वरमुनिकरुणालब्धवेदान्तयुग्मं श्रीमद्वेदान्तरामानुजगुरुपतयोरर्पितस्वात्मभारं श्रीमच्छ्रुध्यन्तरामानुजयति नृपतेः प्राप्तमोक्षाश्रमं तं श्रीमश्रीवासरामानुजमुनिमपरं संश्रये ज्ञानवर्तिम् श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मं श्रीमश्रीवासयोगीश्वरगुरुपतयोरर्पितस्वात्मभारं श्रीमश्रीरङ्गनाथाह्वयमुनिकृपया प्राप्तमोक्षाश्रमं तं श्रीमद्वेदान्तरामानुजमुनिमपरं संश्रये देशिकेन्द्रम् श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्गिह केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रणामं लक्ष्मणमुनिः प्रदिघिह्णातु मामकं प्रसादयति यत्सूक्तिः स्वादीनपदिकां श्रुतिम् சென்ற 70வது ஸ்லோகத்தில் ராமன் திருவடியாக இந்த பாதுகைகளையே நினையுங்கள் அப்படின்னு சாதிச்சு, அப்படிப்பட்ட அந்த பெருமாள்தான் ஆச்சாரியர்கள் ரூபமாக அவதரிக்கிறார்கள் என்ற உட்கருத்தையும் நாம் பார்த்தோம். அதற்கு மேலே 71வது ஸ்லோகமான மகுடேஷு நிவிஷ்ய திக்பதீனாம் பதமேவ பிரதிபத்திய தைத்யஹந்துஹு பரிரக்ஷசி பாதுகே பதம் த்வம் கொனு விப்யேத கரீயசாம் பிரபாவஹான்னு ஸ்லோகம். ஹே பாதுகையே, திக்பதீனாம் அந்த அஷ்டதிக் பாலகர்களுடைய மகுடேஷு கிரீடங்களிலே நிவிஷ்ய இருந்து கொண்டு பதம் ஏவ அவர்களுடைய அந்த அதிகாரமான பட்டத்தையே பரிரக்ஷசி நீதான் பாதுகையே காப்பாற்றுறாய். தைத்யஹந்துஹு அசுரர்களை நிரசித்தவனான எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுடைய பதம் திருவடியை பிரதிபத்திய நீ அடைந்திருக்கிறாய். பதமேவ அந்த திருவடியாகிற அந்த பட்டத்தையே பரிரக்ஷசி ஹே பாதுகையே நீதான் காப்பாற்றுகிறாய். கரீயசாம் பெரியோர்களுடைய பிரபாவகா இந்த மகத்பெருமையானது இந்த யசஸானது கொனு எங்கே வித்யேத வேறாக ஆகும் அப்படின்னு கேட்கிறார். இந்திரன் முதலான திக்பாதர்களுடைய தலையிலிருந்து அவர்கள் பதத்தை, அதாவது அவர்கள் அதிகாரமாகிற அந்த பட்டத்தை ஹே பாதுகையே நீதான் காப்பாற்றுகிறாய். பெருமாளுடைய பதத்திலிருந்தும் அந்த எம்பெருமானுடைய பதத்தை நீ காப்பாற்றுகிறாய். தரையிலிருந்தும் பதத்திலிருந்தும், அதாவது
சிரசிலிருந்தும் திருவடியிலிருந்தும் அந்த பதத்தை காப்பாற்றுகிறாய். பெரியவர்கள் எந்த இடத்திலேயும் ஒரே மாதிரியாகத்தான் இருப்பார்கள். அதாவது பெருமாளாலே திருவடியிலே சாத்திக் கொள்ளப்பட்ட உன்னை இந்திரன் முதலான தேவதைகள் தங்கள் தலையிலே வைத்துக்கொண்டு அவர்கள் தங்களுடைய ஐஸ்வர்யத்தை குறையில்லாமல் அனுபவிக்கிறார்கள். தங்களுடைய அந்த அதிகாரத்தை அந்த ஸ்தானத்தை காப்பாற்றிக் கொள்கிறார்கள் என்று சாதிக்கிறார் இந்த ஸ்லோகத்தில். இப்போ பெரியவான்னா யாரு? அதுதான் முதல்ல சந்தகான்னு ஆரம்பித்தார் முதல் ஸ்லோகத்திலேயே. அப்படிப்பட்ட அந்த சந்தகா என்று பேசப்படும் பெரியவர்கள் பெருமையிலே பேதம் கிடையாது, வேறுபாடு எதுவும் கிடையாது. அது எப்படின்னு பார்த்தா பெருமாளுடைய திருவடிகளை அந்த பாதுகுதானே காப்பாத்துறது. பெருமாளுடைய திருவடிகளில் இருக்கிற போது அந்த பெருமாள் பாதங்களை பாதுகைகள் காப்பாற்றுகின்றன. தேவர்கள் முதலானவர்கள் எம்பெருமானை சேவிக்க வருகிறார்கள். அவர்கள் கிரீடம் தரித்திருப்பார்களே, பாதுகை அதாவது சடாரி அவர்களுக்கு சாதிக்கப்படுகிறது. இப்போ திருவடி வைக்கப்படுவது கிடையாது, கிரீடம் குத்திவிடுமே, பாதுகை இப்படி எம்பெருமான் திருவடிகளை காப்பாற்றுகிறது. இந்த ரீதியிலே பார்த்தோமானால் பாதுகை தேவாதிகளுக்கும் இரட்சணத்தை ஒரு பாதுகாப்பை வழங்குகிறது என்று சொல்லலாம். பெருமாள் திருவடிகளுக்கு அது இரட்சணத்தை கொடுக்கிறது. சர்வரக்ஷண பொறுப்பை பாதுகை நிறைவேற்றுகிறது என்றே நாம் கொள்ள வேண்டும். பெருமாள் திருவடிகளுக்கு கீழே இருந்தாலும் தேவர்களாகிய அந்த திக்பதிகள் தலைமீதே அது இருந்தாலும் இது நடக்கிறது. இதை பெரியவர்களுடைய இயல்பு எங்கே இருந்தாலும் அது ஒரு நல்லிணக்கத்தையும் ஒரு நல்லதையுமே செய்ய வேண்டும் என்பது பெரியவர்களுடைய இயல்பு. அது தேவர்களுடைய சிரசு மேலே இருந்தாலும் சரி, எம்பெருமான் திருவடிக்கு கீழே இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் காப்பாற்றுவது என்பது அந்த பாதுகளுடைய சுபாவம். அதனுடைய பிரபாவம் இது, அதனுடைய மகிமை இது. ஹே பாதுகையே, அப்படிப்பட்ட அந்த சந்தகா என்று சொல்பவரான பெரியவர்களுடைய கோஷ்டியை சேர்ந்தவள் என்கிறார் இந்த ஸ்லோகத்திலே நம் சுவாமி. அடுத்ததாக ஜகதாமபிரக்ஷணே த்ரயாணாம் அதிகாரம் மணி பாதுகே வஹந்த்யாஹ யுவயோர் பரிகர்ம கோடி லக்னம் சரணத்வந்தம் அவை மிரங்க பர்துஹூன். மிக அருமையான ஸ்லோகம். இதுல ஒரு மகத்தான விஷயம் சொல்லப்படுகிறது. இந்த மூன்று லோகங்களையும் காப்பாற்றுகின்ற பெரிய பொறுப்பு யாருக்கு இருக்கு? பெருமாள் திருவடிகளுக்குத்தான் அது இருக்கான். ஏன் இப்படி சொல்றார் சுவாமி தேசிகன்? பெருமாள் பாதுகைக்குத்தான் இது இருக்கு. திருவடி வேற இல்லை, பாதுகை வேற இல்லை. ஆனா அதுல ஒரு பெரிய சுவாரஸ்யம் இருக்கு. பெருமாளுடைய அந்த தாமரை போன்றதான திருவடிகளை காப்பாற்றுவது இந்த பாதுகையின் ஒரு தலையாய பொறுப்பாக அல்லவோ இருக்கிறது? ஹே பாதுகாதேவியே, உங்கள் இருவருக்கும், அதாவது பாதுகைகள் மற்றும் எம்பெருமானுடைய திருவடிகள், இது இரண்டுக்கும் ஒரு மிக ரசிக்கும்படியான ஒரு சேர்த்தி. ஹே பாதுகைகளே, உங்களுக்கு கிரீடம் கூட பெருமாள் திருவடியோ என்று நாம் நினைக்க தோன்றுகிறது.
அந்த திருவடிகளை காப்பாற்றுவது உன் பொறுப்பாகவும் இருக்கிறது. உன்னுடைய கிரீடம் எம்பெருமானுடைய திருவடி. அது ரொம்ப ஜம்னா அலங்காரமாக உனக்கு முகுடமாக, அதை கிரீடமாக அந்த பாதுகைகளுக்கு எம்பெருமான் திருவடியானது சூட்டப்பட்டிருக்கிறது. பெருமாள் திருவடி ரொம்ப ஒசந்தது தான், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனாலும் கூட அது பாதுகைக்கு ஒரு நகை அல்லது ஆபரணம் பூஷணம் என்ற ஸ்தானத்திலே தான் இருக்கான். இது ஏன் இப்படி சுவாமி தேசிகன் சாதிக்கிறார்னா, இப்போ எம்பெருமானுடைய திருவடி இந்த பாதுகைகளுக்கு கிரீடம் போலத்தானே இருக்கிறது. அதனால் ஹே பாதுகே, நீயோ மகாராணி சக்கரவர்த்தினி சார்பபூமி, உனக்கு கிரீடம் முடிசூட்டு விழாவாக உனக்கு எம்பெருமான் திருவடியே கிரீடமாக அணிவிக்கப்படுகிறது. இப்போ திருவடி வசத்தின்னு சொன்னால், அந்த திருவடியை தனக்கு கிரீடமாக அணிந்து கொண்டிருக்கும் பாதுகைகள் அதைவிட வசத்தி தானே. அதனால் இந்த கிரீடமானது எம்பெருமான் திருவடியாச்சே, சக்கல லோகங்களையும் காப்பாற்றுறதாச்சே, சக்கல லோகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் நியமிக்கிறதாச்சே, அது ரொம்ப கனமாக இருக்குமோ அப்படின்னா, கனமாக இருக்கட்டுமே, இருந்தால் என்ன, எதையும் தாங்கும் அந்த திறன் அந்த சக்தி தான் நம் பாதுகைகளுக்கு எப்போதும் உண்டே. அதனால் அதை பற்றி நமக்கு என்ன கவலைன்னு சாதிக்கிறார் இந்த ஸ்லோகத்தில் நம் சுவாமி தேசிகன். பதரக்ஷிணி வத்சலானி காமம் ரகுவீரஸ்ய பதாம்புஜாதபித்வம் யத்யதசௌ பரதஸ் த்வயாம் சபத்வாத் ந புனஸ்தாதுருஷம் அன்பபூத் வியோகம். ஹே பதரக்ஷிணி, வாராய் திருவடியை காப்பாற்றுகின்றதான பாதுகையே, துவம் நீயானவள், ரகுவீரஸ்ய ரகுவீரனான ஸ்ரீராமபிரானுடைய பதாம்புஜதபி தாமரை பூ போன்றதான திருவடிகளை காட்டிலும் நிகாமம் மிகவும் அதிகமாக ரொம்ப ஜாஸ்தியாக வத்சலா அயோத்தி மக்களிடத்திலே மிக பிரீத்தி உள்ளவளாக இருக்கிறாய். எது எந்த ஒரு காரணத்தினாலே, அசௌ பரதா அந்த ராமனுடைய தம்பியான பரதனானவர் துவயா பாதுகையான உன்னாலே, அசவத்பாது அந்த பாகத்தை உடைத்ததாயிருப்பதனால் புனகா மறுபடியும் தாதிருஷம் அப்படிப்பட்ட, அதாவது முன்போல் இருக்கின்றதான வியோகம், ராமனை பிரிந்ததான துக்கத்தை அந்த விசலேஷத்தை ந அன்பபூத்து அந்த பரதனானவர் அனுபவிக்கவில்லை அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். ஹே பாதுகைகளே, லோகத்தில் குழந்தைகள் தாயாரை தவிர வேறு இடத்துல இருந்தால் அதுக்கு என்ன கொடுத்து சமாதானப்படுத்தினாலும் அது அழுதுகிட்டே இருக்கும். ஆனால் தாயார்கிட்ட பார்த்து தாயார் இடத்துல வந்ததுன்னா அதுக்கு ஒன்றும் கொடுக்கவானா, அது அழுகே நிறுத்திட்டு தானாக சிரிக்கிறது. அது எதனால் அப்படின்னு கேட்டால், தாயாருக்கு இந்த குழந்தைகளிடத்திலே இருக்கும் பிரீத்தி தான் அதற்கு முழுமுதல் காரணம். அந்த மாதிரி ராமனை பிரிந்த அயோத்தியாவாசிகளும் அந்த ராமனை பிரிந்த பரதனும்
மிகவும் விசனப்பட்டார்கள். உன்னை அடைந்த பிற்பாடு அவர்களுக்கு துக்கம் என்பதே இல்லை. உனக்கு ஜனங்களுக்கு இருக்கிற பிரீத்தியினாலே நீ பரதன், சத்ருகனன், அந்த அயோத்தி மக்கள் எல்லாரையுமே நீ சந்தோஷப்படுத்த. இதனால என்ன சுவாமி தேசிகன் உட்கருத்தா சொல்றாருன்னா, பெருமாளை காட்டிலும் ஆச்சாரியாளுக்கு ஜனங்களிடத்திலே பிரீத்தி அதிகமாயிருக்கும் என்பதை ரொம்ப ஸ்பஷ்டமாக காட்டுகிறார். ஏ பாதுகையே, உன்னை போலே வாசல்யம் அதிகமாக உள்ளவர்கள் யாருமே இந்த லோகத்திலே கிடையாது. பரதன் நாட்டு மக்களுடன் வந்து ராமனை நாட்டுக்கு திரும்பி வரும்படியாக நிர்பந்தப்படுத்தினான். ராமனோ அல்லது அந்த ராமனுடைய திருவடியோ அயோத்திக்கு திரும்புவதற்கு ஒரு காலம் இசையவில்லை. பரதனிடத்திலும் நாட்டு மக்களிடத்திலும் ஏ பாதுகையே, உனக்கு மிக அதிகமான வாத்சல்யம் எப்பொழுதும், யாரும் உனக்கு சமமாக எந்த காலத்திலும் ஆக மாட்டார்கள். இந்த வாத்சல்யாதிசயத்தினாலே பெருமாள் திருவடியையும் நீ தோற்கடித்து விட்டாய் என்று சொன்னால் அது கிஞ்சித்தும் மிக இல்லை. இப்போ திருவடி வல்ல, ஆனா ராமன் வல்ல. ராமன் வந்தாதானே அவன் திருவடியும் வரும். அதனால அந்த ராமன் வல்ல, ராமனை கேட்டு நிர்பந்தித்து அவனை எப்படியாவது அயோத்திக்கு திரும்பி அழைத்து செல்ல வேணுங்கிற ஒரே நோக்கத்தினாலே தானே, அந்த நோக்கத்தோடையே தானே பரதன் வந்தான். ஆனால் அது நிறைவேறவில்லை. ஏன் அப்படின்னு கேட்டா, பரதன் காட்டுக்கு வந்து ராமனை திரும்பி வரும்படியாக நிர்பந்தித்து வேண்டியும் கூட அவன் திருவடியிலே சரணாகதி பண்ணி அவன் திரும்ப திரும்ப வேண்டினான். அந்த திருவடி, அதாவது அந்த ராமனானவன் திரும்பி வரவே இல்லை. ஆனால் ஏ பாதுகையே, நீ வந்த. ஏன் வந்த தெரியுமா? இப்போ ராமன் பித்ருவாக்கிய பரிபாலனம்ங்கிறதான பேர்ல அந்த அயோத்தி ராஜ்யபாரத்தை தொடர்ந்து தகப்பனுடைய சொல்லை தட்டக்கூடாது என்பதற்காக பித்ருவாக்கிய பரிபாலனத்திற்காக வந்தான். அதே பித்ருவாக்கிய பரிபாலனம் பரதனுக்கு உண்டா இல்லையா? ஆனால் அதை பரதன் முழுக்காலும் ஏற்க மாட்டேன்னு சொல்லி கடைசி வரைக்கும் தான் ராமனுக்கு அடிமைப்பட்டவன் தான் என்று இருந்தானே தவிர தான் சுதந்திரன் என்று ஒரு காலம் அவன் நினைக்கவே இல்லை. வசிஷ்டருடைய தூண்டுதலின் பேரிலே நீ அவனுக்கு கிடைத்தாய். நீ அந்த ராமனுக்கு பிரதிநிதியாக வந்தாய். அந்த ராமனுடைய திருவடியே வந்தது போல, அந்த ராமபிரானே திரும்பியது போல அயோத்தியா மக்களெல்லாம் மிகவும் எண்ணி சந்தோஷப்பட்டார்கள். அதாவது நீ வந்ததென்பது அயோத்தியா மக்களை காப்பாற்றுவென்று, நீயும் திருவடியும் வந்துவிட்டது போலவே, ராமன் சாட்சாத்தாக வந்துவிட்டதைப் போலவே மக்களெல்லாம் சந்தோஷப்பட்டார்கள், மனம் தேறினார்கள். உன்னுடைய வாத்சல்யம் யாருக்கும் வராது. நீ அயோத்திக்கு திரும்பி வந்ததனாலே அயோத்தியா மக்களினுடைய அந்த துயரமானது ஒரு வகையில் தீர்ந்தது. எப்படி குழந்தையானது தாய் வரவினாலே அந்த அருகே இருக்குமோ, அந்த மாதிரி அந்த ஜனங்களெல்லாம் தங்கள் துயரங்களை மறந்து அவரவர்கள் அவரவர்கள் வேலையிலே ஈடுபட்டார்கள். ராமன் தான் வரலையே. ராமன் வராதனால ராமன் திருவடியும் வரல. ஆனா ராம பாதுக வந்துடுத்து அதுக்கு என்ன காரணம்னா, இது ராமன் வராது இருக்கட்டும், பரதன் இந்த பாதுகையை பிரதிநிதியா பெற்று வந்தான் என்பது குருபுரம் இருக்கட்டும். இப்போ இந்த நான்கு பேரிலே பரதனை ஆளுநர் லக்ஷ்மணன் மரத்து மேல ஏறி நின்று ஏதோ குருதி படலம் வரதே என்னன்னு பாருன்னு சொன்னான் ராமன். மேலே ஏறி லக்ஷ்மணன் பார்த்தான். பார்த்தா நம்ம
நீ சீதையை அழைச்சிட்டு பர்ணசாலைக்கு உள்ள போ, என்னுடைய வில்ல தூக்கி போடு, நான் இந்த மரத்திலிருந்து அவனை குருவனாகவே நான் சமாளிக்கிறேன். என்ன 14 வருஷம் கழிச்சு நீ திரும்பி வந்தால் எங்கே நமக்கு ராஜ்யபாரம் பறிபோயிடுமோன்னு உன்னை காட்டிலேயே கொள்றதுக்காக இப்போ பரதன் படைகளோட ஜனம் எல்லாரோடையும் வரான். அதனால இதுக்கு ஒரு காலம் நாம் அவகாசம் கொடுக்கக்கூடாது. நீ மண்ணியை அழிச்சுட்டு பர்ணசாலைக்கு உள்ள ஆசிரமத்துக்குள்ளப்போ நான் பார்த்துக்கிறேன் தெரியணா அப்படின்றான் லட்சுமணத்தை. யாரை பார்த்து என்னடா சொல்கிறேன், பரதன் எவ்வளவு நல்லவும், அவனுக்கு அந்த மாதிரி ஒரு இது கண்டிப்பாக இருக்காது. ஏன் உனக்கு ராஜ்யபாரம் பண்ணணும்னு ராஜாவாகணும்னு ஆசையா இருந்தேன், இப்போ நான் பரதனிடத்திலே மன்றாடி கேட்டு அந்த ராஜ்யபாரத்தை உங்ககிட்ட வாங்கி கொடுக்குறேன், நீ போ, நீ போய் ராஜ்யபாரம் பண்ணு அப்படின்னு சொன்னான். இப்போ ஒக்க பானை ஒக்க மாட்டேன்றாலும் ராமனுடைய ஒரு பானம் போதும் எதிரிகளை அடிக்கிறது. அதே மாதிரி ராமன் ஒரு சொல் போதும், ஒரு தரம் சொன்னால் மறு தரம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லாததாக ஸ்திரமான வார்த்தையை தான் ராமன் சொல்லுவோம். அப்படி இருக்கிறவன் லக்ஷ்மணன்கிட்ட நீ அயோத்திக்கு போ அரசாளுன்னு சொன்னானே, அவனுடைய வாக்கியம் பொய்யா போகக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் அந்த லக்ஷ்மணனுடைய அப்பற அவதாரமாக இருக்கிற பூர்வாவதாரம்னு கூட வச்சுக்கலாம். அப்படி இருக்கிறதான அந்த பாதுகைகளை பரதன் சிறமேற்கொண்டு அந்த அயோத்திக்கு திரும்பி போனான். லக்ஷ்மணனும் மாட்டேன்னுதான், பரதனும் ராஜ்யபாரத்தை ஏற்றுக்க மாட்டேன்னா, அந்த தம்பியான சத்ருகனும் ஏற்றுக்க மாட்டேன்னுதான். இப்படி எல்லாருமே எனக்கு ராஜ்யபாரம் வேண்டாம் வேண்டான்னு ஏதோ ஒரு காரணத்தினாலே தங்களை முன்னிலைப்படுத்தி கொண்டு விஸ்வாபு வம்சத்தில் மூத்தவனுக்கு இளையவன் அரசாழ்வது என்பது அநீதி, அந்த அநீதிக்கு அடியன் உட்பட மாட்டேன்னு பரதன் சொன்னான், அதையே சத்ருகனும் சொன்னான். இப்படி யாருக்குமே அந்த தசரதனுடைய தேக வியாமோகத்துக்கு பிற்பாடு அயோத்தியை ஆளுகின்ற பொறுப்பை எல்லாருமே தட்டி கழிச்சா, ஆனால் பாதுக தட்டி கழிச்சதோ இல்லை, அது வசிஷ்டர் சொன்ன உடனேயே அந்த இதை ராமனும் ஒத்துகின்றான். அது பரதனுடைய சிறமையில ஏறிந்து அயோத்திக்கு போயிடுச்சு. அதனால இந்த ராம பாதுகாக்கே அதனுடைய வாசல்யம் தான் அதுக்கு முழு முதல் காரணம். ஐயோ, ராமனை பிரிந்த இந்த அயோத்தியா மக்களும் பரதன் சத்ருகனாலும் இவ்வளவு கஷ்டப்படுறாளே, இதை கொஞ்சம் கூட ராமன் புரிஞ்சுக்க மாட்டேன்றானே. இப்படி இருக்கிறவனுடைய இவன் திருவடியிலே நாம் இருப்பதை காட்டிலும் அந்த அயோத்தி மக்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறதுக்காக அந்த கஷ்டமான ராஜ்யபாரத்தை நாம் ஏற்றுக்கொள்ளலாம்னு நினைச்சு அந்த பாதுகையும் அவளோட அந்த பரதனோட திரும்பி நாட்டுக்கு போச்சான். அதனால பரதனை ஒரு நாளும் தனியாக விடுவதற்கு பாதுகை இசையவில்லை. ஏன்னா தாய் குழந்தை பிரியத்துக்கு இசைவாளோ, அந்த மாதிரி அந்த பரதனுடைய அந்த அயோத்தியா வாசிகளுடைய துக்கத்தை நோக்கித்தான் இந்த பாதுகை. ஆக்சுவலாக அந்த அயோத்தியா வாசிகளுடைய துக்கத்தை ராமன் நீக்கியிருக்கணும், ராமனுடைய திருவடி நீக்கியிருக்கணும். ஆனால் அந்த ராமன் திருவடி நீக்கவில்லை, அதற்கு பிரதிநிதியாக பாதுகைகள் நீக்கித்து ராமன் இல்லாததான துக்கத்தை மறக்கும்படியாக பரதனுக்கும் இந்த பாதுகை அனுகிரகம் பண்ணித்து. அதனால இதில் உட்கருத்தாக சுவாமி தேசிகன் என்ன சொல்ற வராருன்னா, எம்பெருமானை காட்டிலும் எம்பெருமான் திருவடியை காட்டிலும் அந்த எம்பெருமானுக்கு பாதுகையாக இருக்கிறேயே பாதுகையே நீ மிக உயர்ந்தவள். ஏன்னா யாருக்குமே அயோத்தியாவாழ் மக்கள் மேல அக்கறை இல்லை, ஆனா உனக்கு ஒரு குழந்தையிடத்திலே தாயினிடத்தில் பரிவு பாசம் அந்த அன்பு எப்படி இருக்குமோ அதை மாதிரி அயோத்தியா மக்களிடத்திலே உனக்கு பாசம் பரிவு அன்பு இருந்தது. அதனால நீ
அயோத்திக்கு திரும்பி போனாய் அப்படிங்கிறதுனால பகவானை காட்டிலும் ஆச்சாரியால் மிக உயர்ந்தவர்கள். பகவானே பண்ண முடியாததை கூட அவன் பண்ண மறுப்பதை கூட ஆச்சாரியர்கள் பண்ணி காண்பிப்பார்கள். அதனால பகவானை விட ஆச்சாரியால் வசதி அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்துல பரிபூர்ணமா காட்டுகிறார் நம் சுவாமி தேசிகன். கவிதாத்ய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.